மனிதனுக்கு முக்கியமானவை உணவு, உடை மற்றும் இருப்பிடம். உணவை பற்றிய சமுதாய அக்கறை அனைவருக்கும் தெரிந்ததே. நாம் கவனத்தில் கொள்ளாத ஆனால் சிரம் மேல் வைத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை சரியான எடை பார்த்து வாங்குவதாகும். விற்பனையாளர்கள், வணிகர்கள், சந்தைகள், இறைச்சி கடைகள் மற்றும் சாலையோர கடைகள் போன்ற மூலங்களை பயன்படுத்தி நாம் நமது அன்றாட தேவைக்கான பொருட்களை வாங்கி வருகிறோம். அதில் குறிப்பிற்குரியது, நாம் வாங்கும் அனைத்து பொருட்களும் எடை கணக்கிலேயே கொடுக்கப்படுகிறது. எனவே எடையும் எடைமானமும் மனிதனின் அடிப்படை தேவைகளுள் ஒன்றான உணவின் தலைமையாய் விளங்குகிறது. இதனை உணரும் வகையில் நமது அன்றாட தேவைக்கான பொருட்களை துல்லியமான எடை அளவில் மக்களுக்கு சேர்க்க நினைக்கும் வணிகர்களின் உண்மைக்கு அரிச்சந்திரனாய் விளங்குவது எடை தராசுகள் மட்டுமே. நம் முன்னோர்கள் தராசுகளில் எடை கற்கள் வைத்து உணவுப் பொருட்களை நமக்கு அளித்தார்கள். அறிவு தலைமுறையின் அடையாளமாய் இன்றைய வணிகர்களும் வியாபாரிகளும் எலக்ட்ரானிக் எடை தராசுகளால் துல்லியமாக எடை பார்த்து நமக்கு பொருட்கள் அளித்து வருகிறார்கள். குழந்தை சாப்பிடும் மிட்டாய் முதல் நம் சமையல் அறையில் உப்பும் சர்க்கரையும் சரியான அளவு பார்த்து சேர்ப்பதற்கு முன்பு வரை அப்பொருட்களை வணிக கடைகளில் நுட்பமாக எடை பார்த்து வாங்கப்படுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் சரியான எடை அளவில் தான் நம் அன்றாட பொருட்களை வாங்கி வருகிறோமா? எடை தராசுகள் காட்டும் எடை அளவு துல்லியமானதுதானா என நாம் நினைப்பதும் சரி பார்ப்பதும் மிக அவசியம். நாம் வாங்கும் பொருட்களின் எடை அளவு ஒரு துளி குறைந்தாலும் அது நம் உழைப்பின் வியர்வை துளியில் பல துளிகள் வீணாவதற்கு சமம். கல் தராசுகள் போல் இன்றைய எலக்ட்ரானிக் தராசுகளில் வாங்கும் பொருட்கள் புள்ளி அளவு கூட குறையாமல் நமக்கு கிடைக்கிறதா? வணிகர்கள் மற்றும் சாமானியர்களின் ஒரு குரல் கேள்விக்கு பதில் இதோ. அரசின் ஆணைப்படி எடை தராசுகளை எடை கற்கள் வைத்து சோதிப்பது கட்டாயம். அப்படி சோதிக்கப்பட்ட எடை தராசுகள் துல்லியமானவை என அரசால் தராசுகளுடன் அளிக்கப்படுகின்ற அதன் அசல் சோதனை சரிபார்ப்பு சான்றிதழ் அதன் அடையாளம். வணிகர்களின் பார்வையாகவும் மக்களின் குரலாகவும் அரசின் விதிகளை மதியில் போற்றியும் உருவாக்கப்பட்ட உண்மையின் அடையாளம் அக்யூரட் மற்றும் இஸ்டா தராசுகள். எந்திரங்கள் பொய் சொல்லாது, ஆயினும் கவனமாய் இருத்தல் நம் கடமையாகும். 100 பருக்கில் 1 பருக்கை குறைந்தால் பாதிப்பில்லை என கருதாதீர். ஒரு வாய் கூட சாப்பிட முடியாத ஏழைகள் ஏராளமானோர் தினம் தினம் உயிர் விடும் மாய உலகம் இது. எடைமானம் பற்றிய பார்வையை அனைவருக்குள்ளும் விழிக்க செய்யுங்கள். சமுதாய விழிப்புணர்வின் இதயமாய் அக்யூரட் மற்றும் இஸ்டா தராசுகள்.